ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாத்துக்கும் எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ எங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடியே ஸ்போர்ட்ஸ் டே, ஆனுவல் டே அந்த மாதிரி காலேஜ்லேயே அப்படியே கொஞ்சம் நிறைய ஃபங்க்ஷன்ஸாக வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் நல்லாவும் இருந்துச்சு. ஏன்னா எங்களுக்கு ரொம்ப இயர்ஸ்க்கு அப்புறம் ஆனுவல் டே அப்படிங்கிறது எங்கள் காலேஜில் வந்து நடந்திருக்கு. ஸோ அந்த டே வந்து ஃபுல்லாக நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு எந்த ஒரு ப்ராப்ளம் எதுவுமே இல்லாமல் வந்து ஸ்டூடெண்ட்ஸும் என்ஜாய் பண்ணாங்க, ப்ளஸ் டீச்சர்ஸ் எல்லாமே வந்து என்ஜாய் பண்ணோம். ஸோ சீஃப் கெஸ்ட்டாக வந்து பாரதி யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் கலெக்டர் சார் வந்திருந்தாங்க. ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன், கல்ச்சுரல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேவே வந்து ஒரு நல்ல ஒரு செம்மையாக போணுச்சுன்னு சொல்லலாம். ஸோ இன்ட்ரொடக்ஷனுக்கு அப்புறம் வந்து சீஃப் கெஸ்ட் எல்லாத்தோட ஸ்பீச் இருந்துச்சு. ஸோ ஸ்பீச் இருந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் வந்து முன்னாடியே வந்து ஸ்போர்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து நிறைய கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வின் பண்ணவங்க எல்லாத்துக்குமே வந்து ப்ரைஸஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. இது தவிர மேலும் மாணவர்களுக்கு பயன்படும் வகையில் 3 கருத்தரங்குகள் நடத்தப்பட்டன. தமிழக அரசின் மாநில அளவிலான குலோமியம் ஓவிய போட்டியில் அரசியல் அறிவியல் துறை 3 ஆண்டு மாணவர் ஸ்ரீராம் கார்த்திக் பரிசு பெற்றார். பார்வையற்றவருக்கான சதுரங்க போட்டியில் 2 ஆண்டு மாணவர் வேல்முருகன் 19 இடம் பெற்றார். 2 ஆண்டு மாணவி வி மதுவர்ஷினி புதுச்சேரி அமைச்சர் வலைப்பந்து சங்க 14 தெற்கு மண்டல தேசிய வலைப்பந்து போட்டியில் 3 இடத்தில் வெற்றி பெற்றுள்ளார் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஸ்டார்ட் ஆனிச்சு. ஸோ ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் வந்து சீஃப் கெஸ்ட்டோட என்ட்ரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட லைக் அவங்களோட ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணுறது, கரகாட்டம் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து சிலம்பம் ஆடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த சீஃப் கெஸ்ட் என்ட்ரி அப்பயே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அது எல்லாமே அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்கில்ஸை வந்து நம்ம வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எடுத்த ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து
சொல்லலாம். ஸோ சீஃப் கெஸ்ட் என்ட்ரி எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் வந்து ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அப்புறம் சீஃப் கெஸ்ட் எல்லாருமே வந்து பேசினாங்க. ஸோ இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் வந்து லஞ்ச் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ லஞ்ச் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் வந்து எல்லாத்துக்கும் பிடிச்ச பார்ட் வந்து கல்ச்சுரல்ஸ்னே சொல்லலாம். ஸோ அந்த கல்ச்சுரல்ஸ்க்கு வந்து வந்தாச்சு. ஒரு 2:00 போல் கல்ச்சுரல்ஸ் வந்தோம். ஸோ ஒரு 2 to 4:30 வரைக்கும் வந்து கல்ச்சுரல்ஸ் நடந்துச்சு. ஸோ கல்ச்சுரல்ஸ் வந்து அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நல்லா ஒரு நல்லாவே வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே சாங் போட ஆரம்பிச்சிட்டாவே கீழே வந்து 5000+ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு கண்ட்ரோல் அப்படிங்கிறது கொஞ்சம் அவங்களுக்கே வந்து ஸ்டாஃப்ஸ்க்கே வந்து எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு 17 to 18 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து ஆன்வல் டே நடக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே செம்ம செம்ம ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த வைபை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், பாய்ஸ் தனியாக கேர்ள்ஸ் தனியாக வந்து செப்பரேட் பண்ணி தான் உட்கார வச்சுருந்தாங்க. ஸோ உள்ளே யாரும் வந்து டான்ஸ் பண்ண வேணாம், ஸோ சைடில் போயிட்டு டான்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ பாய்ஸ் எல்லாருமே ஒரு சைடு, கேர்ள்ஸ் எல்லாருமே ஒரு சைடு, எல்லாத்துமே வந்து ஒரு சாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் அப்படின்னாவே வந்து எல்லாத்தையும் ஒரு ஒரு ஒருங்கிணைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அதுதான் வந்து இது பண்ணுச்சு. நீங்கள் வைப் பார்த்தாவே தெரியும், யாருமே வந்து ஒரு உட்காரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். எல்லாருமே ஒரு சாங் அங்கே ப்ளே ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா இங்கே வந்து டான்ஸ் வருதோ இல்லையோ, பட் எல்லாருமே வந்து எந்திரிச்சு நின்று சும்மா கை காலை ஆட்டிட்டு நல்லா பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல். பிரின்சிபல் மேம்கிட்ட இருந்து நல்ல பசங்க அப்படின்னு சொல்லிட்டு பேர் வாங்குறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா எங்கள் டிபார்ட்மெண்ட் பசங்களுக்கு மட்டுமே தெரியும் அது எவ்வளோ கஷ்டம், நாங்கள் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி இந்த நேமை வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஒரு காலேஜ்லேயே வந்து எல்லா வேலையும் பண்ணுற பசங்க வந்து எங்கள் பசங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொன்ன மேம்கிட்ட நாங்கள் இப்போ நல்ல பசங்க பேர் வாங்கியிருக்கோம் அப்படின்னா, ஸோ இதுதான் எங்களோட பெரிய சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கிறோம். இந்த ஹாப்பினஸ்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.